ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ரொம்ப நாளாக வந்து முறுக்கு சுடணும் முறுக்கு சுடணும்னு ஆசை, அதை வந்து குடும்பத்தோடு இன்றைக்கி வந்து ஜாலியாக முறுக்கு சுட போகிறோம். ஒரு நாள் வந்து நீங்கள் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. பப்ஜியில் விளையாடக்கூடாது. நீ தான் அழகாக பேசுகிறியம்மா, எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ முறுக்கு மாவு வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1.5 டம்ளர் வந்து உளுந்து எடுத்து வந்து வறுக்க போகிறேன். இது வந்து உளுந்தும் நம்ம அரிசி மாவுலேருந்து செய்கிற முறுக்கு. இது வந்து நம்ம இப்போ உளுந்த வந்து வறுத்துக்கிட்டு இருக்கோம். லைட் கரெக்டாக டைம் போகுது. தாமலைப்பட்டி நான் தான், வேற யாரும் இல்லை. என் காசுக்குள்ள நீ ஏன் வைக்கிற? தாமலைப்பட்டியில வெத்தலைப்பட்டி உளுந்து வந்து லைட்டாக வந்து சிகப்பாகிற வரைக்கும் வந்து நம்ம வறுத்துக்கணும். நான் வந்து கொஞ்சம் ஒரு 5-6 உளுந்து வந்து கொஞ்சம் கருப்பாயிருச்சு, அதெல்லாம் வந்து எடுத்துட்டு இப்போ அதை வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இது வந்து நான் ரேசன் பச்சரிசி வந்து அரைச்சி வச்சுருந்தேன் இடியாப்பத்துக்கு, அந்த மாவில் தான் வந்து இன்றைக்கி முறுக்கு செய்ய போகிறேன். நான் வந்து ஏற்கனவே ஒரு 2 டைம் செஞ்சுருக்கேன், கொஞ்சம் பரவாயில்லாமல் வருவோம். எங்கள் அம்மா வந்து நல்லா முறுக்கு சுடுவாங்க, ஆனால் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வராது. ஏதோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி ஒரு அளவுக்கு வருவோம். இவர் தான் வந்து நம்ம கேமராமேனு பாருங்க, எப்படி வந்து அவன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தானா. நான் ஃபோனை வாங்கிட்டு போயிடணும்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். நான் வந்து கரெக்டாக இந்த டம்ளருக்கு தான் வந்து 4 டம்ளர் வந்து மாவு போட்டு வந்து ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆற வச்சிருக்கோம்ல அந்த உளுந்து மாவு வந்து இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த முறுக்கில் வந்து நம்ம வந்து காரம் எதுவோ போட போகிறதில்ல. ஆனால் வந்து நம்ம கடையிலெல்லாம் அந்த வெள்ளை முறுக்கு வாங்குவோம்ல, அரிசி முறுக்கு, அது மாதிரி அந்த டேஸ்ட்டில் வந்து இருக்கும். 2 டம்ளர் மாவு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜலிச்சு எடுத்தாச்சு, இப்போ இன்னும் வந்து 2 டம்ளர் போட்டிருக்கேன். இந்த 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோமா அரிசி மாவு, இப்போ வந்து அந்த டம்ளருக்கு கரெக்டாக 1 டம்ளர் வந்து நம்ம உளுந்து மாவு வந்து சேர்க்கணும். அவ்வளோதான், அதுதான் வந்து அளவு 4:1 அப்படின்றது. இப்போ அரிசி மாவு வந்து ஜலிச்சு வச்சாச்சா, இந்த பக்கம் பாருங்கள், நான் வந்து உளுந்து வந்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதையும் வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி இதையும் வந்து அதே மாதிரி வந்து ஜலிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ண வேண்டியதான். எங்கள் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா வந்து முறுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து அவள் எப்பயாவது கேட்பாள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது வீட்டில் தீர்ந்து போச்சுன்னா முறுக்கு செய்யுங்களேம்மா அப்படின்ட்டு. இப்போ ஒரு டைம் வந்து அரைச்சி வந்து நான் என் பையன் வந்து நான் ஜலிக்கிறேனா, அதனால் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ஜலிச்சதுக்கப்புறம் இருக்கோம்ல அந்த குருணை, அதை வந்து மறுபடியும் அரைக்கிறேன். அரைச்சிட்டு வந்து நமக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து கரெக்டாக அந்த 1.5-1.5 டம்ளர் உளுந்து போட்டோம்னா 1 டம்ளர் வந்து உளுந்து மாவு கிடைக்கும். அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொட்டுக்கல்ல போட்டு செய்கிறாங்க, அதுவுமே வந்து நல்லா தான் இருக்குது. நான் வந்து ஒரு நாள் அது மாதிரி ட்ரை பண்ணதில்ல. நான் வந்து உளுந்து முறுக்கு தான் வந்து எப்போவும் செய்வேன். ஒரு டம்ளருக்கு மேலே போடாதீங்க, ஏதாவது நம்ம வீட்டில் இருக்கிறதே 7 தட்டுதான். அப்புறம் இத்தனை இத்தனை தட்டு இருக்கு இங்க பாருங்க. நூறு ரூபா 100 ரூபா சொல்லு. பாண்டியன் ஸ்டோர் போட்டாங்க, ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு பாண்டியன் ஸ்டோர். இல்ல மைஸ் மேக்கப் பண்ணி விட போறல்ல, சொதப்பிட்டேன்னா அதை பார்க்க போறேன். ஐஸ் மேக்கப்டா என் முறுக்கு எப்படி வரட்டும் ஏண்டா? முறுக்கு வேணும், ஐஸ் வேணும். நான் இனிமே என்ன தெரியுமா பண்ண போறேன், இல்ல அப்படி உப்பு இருக்குல்ல, உப்பு மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம உப்பு தண்ணி டால்டா அதெல்லாம் ஊத்தணும், அதனால நீ அந்த கேப்ல வேணா போய் நாடகம் சரியா? அப்புறம் வந்துடணும் கூப்பிட்டா. அஜிஜோ என்னதுமாச்சு தெரிக்கிறது கொண்டா
மாவெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து டால்டா வந்து வாங்கிட்டு வந்துட்டு, நம்ம வந்து லிஸ்ட் எழுதணும்ல மளிகை பொருள் வாங்கும்போதே, வந்து ஒரு 100 கிராம் வந்து டால்டா வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம வந்து இப்போ அந்த டால்டா வந்து உருக்கி அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்புறம் கொஞ்சம் சேனல், எங்கள் அம்மா வந்து டால்டா தான் போடுவாங்க, கொஞ்சம் சேனலில் பார்க்கும்போது வந்து பட்டர் போடுறாங்க, அது வந்து நான் வந்து ட்ரை பண்ணதில்லை. நம்ம இந்த தீபாவளிக்கு வந்து அந்த முறுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு வந்து நம்ம தெரிஞ்சதே செய்வோம், நல்லா இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எல்லாமே வம்பாக போயிடும். இப்போ அந்த டால்டா வந்து உருகிருச்சு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் உப்பு வந்து மாவு பிசைகிறதுக்கு வந்து உப்பு வந்து கரைச்சிக்கிட்டு இருக்கேன். அதையும் வந்து நம்ம லைட்டாக வெதுவெதுன்னு சூடு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து இந்த டால்டாவை எடுத்துட்டு அதை வந்து வச்சு விட்டுட்டேன். இப்போ இந்த சூடாக இருக்கிற டால்டா வந்து நம்ம அது கூட வந்து நம்ம முறுக்கு மாவில் வந்து சேர்த்தாச்சா, நம்ம வந்து அதை நல்லா பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு சுட்டு எடுத்துடலாம். முறுக்கு சுட்டிங்களாவா? உனக்கெல்லாம் கிடையாது, நான் தான் வேலை செஞ்சேன். எனக்கு தான் எப்படி செஞ்ச, நீ எப்பமா செஞ்சா முறுக்கு சுட்டாச்சான்னு பார்க்க முடியா? இப்ப என்ன வேலை தெரியுமா உனக்கு இருக்கு? அம்மா மாவில பிசைஞ்ச பிறகு அப்பா கிட்ட வந்து அச்சு தருவேன். கொஞ்சம் இங்க காமி, இங்க கம்மிடா, கிட்ட வந்து கம்மிடா. மாவை நீங்க தினமா வர வேணாம்னு சொன்னீங்க, அது அப்போ, இது இப்போ நல்லா கம்மி, கிட்ட வந்து கம்மி. சட்டி இருக்கு பயமா, இதா இப்போ இப்படி இருந்தாதான் வந்து பதம் பதம் பதம், இதா பதம். இங்கிலீஷ் பதமா இல்லை தமிழ் பதமா? முறுக்கு பதம்டா, முறுக்கு பதம். அப்போ இந்த மாதிரி உருண்டை படிக்க வந்துச்சுன்னா இதுதான் பதம். இனிமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே பசிச்சிக்க வேண்டியதான். கொஞ்சம் வச்சிருக்கீங்க, சுட்டு வச்சிருக்கோம், லைட்டா ஐயோ போட்டு கரைச்சு கரெக்டா செய்றீங்க. தண்ணி போட்டு அந்த கரை கிடைக்க உப்பு கிடக்கடா உள்ள லைட்டா தான் சூடு பண்ணிருக்கேன், நல்லா சூடு பண்ண. இது வேல மஞ்சள் போட்ட, மஞ்சள் கலர்ல இருந்தானே. மிளகாய் தூள் போட்டேன். ஆப்பிள் ஜூஸ் அம்மா, ஆப்பிள் ஜூஸ் எங்க இருக்கு? ஆப்பிள் கரைச்சு ஊத்துனா வர முடியுது. ஏப்பா ஏப்பா, நீங்க முக்கியமான வர்க்ல இருக்கப்பா, சஞ்சனா கூப்பிட்டுக்கோங்கப்பா. ரொம்ப மிக மிக முக்கியமான வர்க் பண்ணுங்க அப்பாவோட. உங்களுக்கு வர்க் இல்லையா இது? எனக்கு ரொம்ப முக்கியமான வர்க். அம்மாவை எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி இல்லை? எப்படி இருந்தீங்க நீங்க? எப்படி ஆயிட்டீங்க பாத்தீங்களா? ஒரு 40 நிமிஷமாவது இது போடுங்க வீடியோ. 40 நிமிஷம் வீடியோக்கு நெட் எங்க இருக்கு? போதுண்டா, நம்ம மெதுவா முன்னேறுவோம். எடுத்த உடனே பிளைட்ல பறக்கணும்னா ஏற்கனவே 100 வந்தோடனே பறக்க வச்சுட்டாங்க. ஒரு வழியாக வந்து முறுக்கு மாவு வந்து ரெடி பண்ணி நானும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 முறுக்கு சுட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து செஞ்சு பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக சுற்றுறதுக்கு வந்து வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம வந்து அதை நல்லா கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணல, அந்த முறுக்கு பிடி வந்து இப்போ புதுசாக வாங்கினது, அதனால் வரமாட்டேங்குது நம்ம தெரியல. அந்த இடியப்போ சுற்றுறதுல வந்து எல்லா அச்சியும் இருக்குது, அந்த முறுக்கோட அச்சு மட்டும் இல்லை, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதிலே ஈஸியாக சுற்றி நான் சுட்ட முறுக்க பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து எண்ணெயெல்லாம் கொஞ்சம் சூடாக தடவி அதுக்கப்புறம் ஒரே ஒரு 2 முறுக்கு சுற்றி பார்த்தேன். அதுக்கப்புறம் இது நமக்கு வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து வந்து அவங்கள சுற்றி சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு வழியாக ஓரளவுக்கு சுற்றியிருக்கேனா, ஏதோ பரவாயில்லாமல் வந்து சுற்றியாச்சு. ஆனால் வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும், எனக்கு வந்து சுற்ற தான் தெரியல. முறுக்கு வந்து நல்லா சுற்ற தெரிஞ்சால் வந்து நல்ல டேஸ்டான முறுக்கு கிடைக்கும். இன்றைக்கி வந்து வேலைக்கு போயிட்டு வந்தோடனே வந்து ஒரு வேலையும் இல்லை, வந்து நேரத்தே வந்து மாவாட்டி வச்சுட்டேன்னா நைட்டுக்கு வந்து இட்லி மட்டும்தான் ஊற்றணும். அதனால் வந்து சரி முறுக்கு வச்சுடுவோமேனு இறங்கியாச்சு. இன்றைக்கி நைட்டிங் கூட மாற்றலை, அப்படியே வேலை விட்டு வந்தோடனே இதை ரெடி பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமைக்கிறதுக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து நான் சுற்றின முறுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுட்டேன்னா இப்போ 2வது வந்து ஒன்று போட்டிருக்கேன். பெரிய முறுக்கு சாப்பிட தானே வந்தா? முறுக்கு சாப்பிட தானே வந்தா? சரி தண்ணி குடிச்சு. ஏய் என்ன இருக்கு, என்ன இருக்கு? நீ தண்ணி குடிக்கதெல்லாம் வந்தா?
வணக்கம். பாப்பா அப்பாட்ட கொடுத்து முறுக்கு சுத்தி வாங்கிடுவா. ரெண்டு பிளேட் ஆயிருக்கும். என்ன இவ்வளவு பெரிய முறுக்கு இத்தனோண்டு சுத்துங்க? ஆமா நீ கொண்டுட்டு கொண்டுட்டு வா, கொண்டு வா. இருந்தாலும் ஒரு அநியாயம் வேண்டாமா, சும்மா குட்டி குட்டியே சுடுங்க. குட்டியா நீங்க சுத்துங்க, நான் சொல்றேன். நீங்க உங்க வேலை முடியட்டோன்றக்காக இவ்வளவு பெருசு பெருசா யாராவது முறுக்கு சுத்துவாங்களா? ஏன் பாப்பா அதெல்லாம் நம்ம பாத்திரத்துல போடவே முடியாது. இந்த எண்ணெய் தட்டிக்குள்ள ரெண்டு முறுக்க போடலாம். இந்த கொண்டே கூடு அசிஸ்டன்ட் வேலை பாருங்க. போட்டாதடா போடா, சீக்கிரம் போடுறக்கு வேக வேண்டாமா, முறுக்கு வேணுமா? இந்தா சூடு சூடு நல்லக்கா. மூணு தான் போட முடியும், சின்ன முறுக்கா சுத்த சொல்ல, அப்பதான் மூணு முறுக்கு போடலாம் உள்ள. இதுல நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க? ஹெல்பரா? ஹெல்பர் அங்க முறுக்கு தட்டை எடுத்து உட்காந்து முறுக்கு தின்னுட்டு என்ன ஹெல்பர் இப்படி பண்றீங்க? பாதி முறுக்கு நீங்களே சாப்பிட்டுருவீங்க போல. பாப்பா என்னாச்சுமா முறுக்கு எடுத்து சாப்பிட்டாங்களோ? இந்தா நீ போகாது, இங்க இருந்தே சாப்பிட்டுரு. ஒரு வழிய பாத்தீங்கன்னா முறுக்கு வந்து சுட்டு எடுத்தாச்சு. இந்த முறுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடையாத முறுக்கு, அதுக்கப்புறம் ஒரு டப்பா ஃபுல்லா வந்து உடஞ்ச முறுக்கு தான் வந்து இருக்குது. நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அதை உடைச்சுதானே சாப்பிட போறோம், அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கையாலே வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.